ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், படத்தோட எண்டு வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸ கொண்டு போயிட்டு ஃபைனலா ஒரு ட்விஸ்டையும் வச்சு இதுக்காக கோபால் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நர்ஸ் டு டை ஃபார். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு தந்தையும் மகளும் வாழ்ந்துட்டு இருக்க அழகான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ அவங்க அப்பா அப்பாயின்மெண்ட் பண்றாரு. வேலைக்கு சேர்ந்து நர்ஸ் அம்மாவும் ஏதோ ஒரு பென்ஷன்ஸ்ல சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு இந்த குடும்பத்து மேல என்ன அப்படி ஒரு கோபம், எதுக்காக வாங்கிறதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனரே. This is தமிழ் லோக்கல் கேண்டி, I am meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. அந்த சமயத்துல அவளுக்கு வீசிங் மாதிரி வந்துடுது. இமிடியேட்டா அவளை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிடுறாங்க. உடம்பு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுதுங்க. அவளோட பேர் கோரின், அவங்க அப்பாவோட பேர் இல்லையா. அப்பா கிட்ட எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம்ப்பா, நான் தான் நல்லா ஆயிட்டேனே அப்படின்னு சொல்ல அம்மா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்ட்டு பெரிய டாக்டர் வராங்க. அவங்க கிட்ட கேட்கும் போது உங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, ஒரு செக்அப்பும் பண்ணிட்டு அவரை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. அங்க லியாம் கிட்ட டாக்டர் கார்ட்வெல், உங்க பொண்ணுக்கு சுத்தமா ரெக்கவர் ஆகல, கொஞ்சம் இப்ப ஆக்டிவா இருக்கா, அவ்வளவுதான். அவளோட லங்ஸ்ல பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட் வீட்ல இருந்து நீங்க பண்ணலாம், ஆனா ஒரு கண்டிஷன், அவ எக்காரணத்தை கொண்டும் விளையாடுறதோ ஸ்கூலுக்கு போறதோ இருக்க கூடாது, அவ பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பட் அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வீட்டுக்கு போகணுங்கிற ஏக்கத்திலே உடம்பு சரியாகாது. நீங்க வீட்டுக்கு தாராளமா கூட்டிட்டு போங்க, பட் ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஏற்பாட்டையும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. இவளும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறான். கூடவே இந்த பொண்ணோட பாட்டி மரியம் லியாம் கிட்ட, நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன், கூடவே இருந்து பாத்துக்கிறேன், உங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாரு. மரியம் பேத்தி மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் லியாமுக்கும் வாக்கிய தகராறு மாதிரி ஒத்தே போக மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்த உடனே கோரினா அவங்க அப்பா பெட்ல படுக்க சொல்றாரு. அப்பா இப்பதான் பெட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்க, வீட்டுக்கு வந்த உடனே பெட்ல படுக்க சொல்றீங்க அப்படின்னு குழந்தை ரொம்ப சலிச்சுக்க, இல்லம்மா உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை நீ வீட்ல இருந்தே கொஞ்சம் சேஃப்டியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் கன்வின்ஸ் ஆகி பெட்ல படுத்துக்கிறா. எனி டைம் இவ பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கணுங்க, எழுந்துக்கலாம் கூடாது. கூடவே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரையும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பாட்டியும் கிளம்ப அவங்களுக்கு பய சொல்லிட்டு அப்பா கிட்ட, நீங்க கீழே போனோன்னு பாட்டி கிட்ட சண்டை போட போறீங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா உன் பாட்டியும் நானும் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால சில வாக்குவாதங்கள் வரதா செய்யும், அதெல்லாம் நீ ஒண்ணு பெருசா கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி கீழே போறாரு. கீழே போனோன்னு மரியம், இங்க பாருங்க உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்கும் இருக்கு, வீட்டுல ஹெல்ப்புக்கு யாருமே இல்ல, நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன், இல்லனா என்னோட வீட்டுல கொண்டு வந்து விட்டுருங்க, அப்படியும் இல்லனா என் பொண்ணுக்கு பிறந்த பொண்ணுக்கு நான் பினான்சியல் சப்போர்ட்டாவது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எனிகோ உங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பியோ வச்சிடறாரு. பாட்டி அனுப்பின கையோட அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல லியாமோட ஒய்ஃப் எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சீனையும் காட்டுறாங்க. அதை நினைச்சு அப்பாவும் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்து தான் பொண்ணை பாத்துக்கிறதுக்காக ஒரு நல்ல பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்றதுலயே குறியா இருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறாரு. நிறைய டீனேஜ் கேர்ள்ஸும் பாய்ஸும் வந்ததுனால அவரால் அந்த அளவுக்கு இவங்க பொறுப்பா பாத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்துல விக்டோரியான ஒரு மிடில் ஏஜ் லேடி வராங்க. அவங்க பயங்கர பொறுப்பாவும் டேலண்டாவும் இருக்கிறதுனால அந்த லேடிய நர்ஸ் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிடுறாரு. சார் உங்களுக்கு என்ன பத்தின ஏதாவது ஒரு வெரிபிகேஷன் செக் பண்ணணும்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு பொறுப்பாவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற சிஸ்டர் யாராவது வெரிபிகேஷன் செக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இவரும் கேஷுவலா விட்டுறாரு. இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு தன்னோட பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த சமயத்துல அவளுக்கு கொஞ்சம் பிரீதிங் ப்ராப்ளம் இருக்க, அதை அசால்ட்டா அவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியே கியூர் பண்ணிடுறா. அதை பார்த்து அவருக்கு ஃபுல் கான்பிடென்ட் வந்துருது. அன்னைக்கு அவருக்கு வேலையும் இருக்கிறதுனால நீங்க பாத்துக்கோங்கன்ட்டு வீட்டுல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு விக்டோரியாவை வழி அனுப்பும் போது அவரு ஹால்ல வச்சிருந்த இவங்களோட ஃபேமிலி போட்டோவை விக்டோரியா எடுத்துக்கிறா. கார்ல ஏறினவ அந்த போட்டோவை பாக்குறா. அதுல லியாமோட ஒய்ஃப் இருந்த இடத்துல இவளை இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆனந்த சிரிப்பு அவளுக்கு. இவ லியா மேல இம்ப்ரெஸ் ஆகி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலா இல்ல இந்த ஃபேமிலியை பழிவாங்க வந்தாலானே தெரியாது, போக போக பாக்கலாம். அடுத்த சீன்ல லியாம் விக்டோரியா எந்த ஆபீஸ்ல இருந்து வந்தாலோ அந்த ஆபீஸ்க்கு கால் பண்ணி, விக்டோரியா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்ங்க, நான் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், என் பொண்ணு அவங்க ரொம்ப பொறுப்பா பாத்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜையும் கொடுத்துடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாள் விக்டோரியா இந்த வீட்டுக்கு வேலைக்கும் வரா. சோ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோன்னு அவளுக்கு ஒரு பெட்ரூமே கொடுக்கறாரு. அப்புறம் வீட்டுல என்னென்ன திங்ஸ் எங்கெங்க இருக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு, எனக்கு ரொம்ப அர்ஜென்டா ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆபீஸ் ஒர்க்கை பாக்கிறதுக்கு அவர் கிளம்பும் போது இவ டக்குன்னு தடுத்து ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவருக்கு கோட்டெல்லாம் போட்டு விட்டுறா. என்னோட மொபைல் நம்பர் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் இருக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் அழகா புன்முறுவலோட அனுப்பி வச்சவ. அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பார்த்து முறைக்கிறா. அவன் ஆட்டிடியூட்ல தெளிவா வெளிப்படுத்திருக்காங்க இவ ஒரு நல்ல இன்டென்ஷனோட இந்த வீட்டுக்குள்ள நுழையலன்னு. அவனை அனுப்பி வச்சுட்டு மேல வந்தவ. அந்த சமயத்துல குழந்தை அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல இருக்கா. வீடியோ கால்லாம் அதிகமா பாக்க கூடாதுமா, நானும் சின்ன பொழுதா இருந்த போது உன்ன மாதிரி பெட் ரெஸ்ட்ல இருந்தேன்,
அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லெட்டர் எல்லாம் எழுதினேன், பட் இது மாதிரி வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே, ஒரு நல்ல டீ வேணுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல அப்படின்னு கோரேன்னு சொல்ல, நான் போடுற டீ எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது, அதுல அன்பு கலந்திருக்கும், என்னோட பாசமும் கலந்திருக்கும், நீ வேணா குடிச்சு பாரு எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு டீயும் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. டீ எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்ன கோரின் டீ ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு குடிச்சிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஆபீஸ் போன லியாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் அவருக்கு, கண்டினியூஸா கிளையண்ட் வந்து மீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டி, ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற கோலி எல்லாமே பிவர்லி தாங்க. ரொம்ப நல்லவ, புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கு நர்ஸ பத்தி விசாரிக்கிறா. அப்ப கூட ஒரு கிளையண்ட் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குல்லையா, கண்டினியூஸா ஒர்க் பண்ணாத அப்படின்னு ரொம்ப அக்கறையாவும் இருக்கா. வீட்டுல இந்த பக்கம் காட்டுறாங்க, கோரியனுக்கு தூக்கம் வந்துருது. அவளை தூங்க வச்ச கையோட விக்டோரியா பயங்கர கோவமா லியாமோட ரூமுக்கு போறா. அங்க போனவ லியாமோட ஒய்ஃப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா, பார்த்தது மட்டும் இல்ல அதை போட்டுக்கவும் செய்யறா. அந்த சமயத்துல மரியம் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணோட ட்ரெஸ் ஏன் எடுத்து போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேராவே கேட்டுறாங்க. இல்ல லியம் தான், இந்த வீட்டுல உனக்கு தேவையான பொருள் எது இருந்தாலும் நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் எடுத்தேன் அப்படிங்கிறா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா, பொருட்கள் வேற ட்ரெஸ் வேற, இது என் பொண்ணோட ட்ரெஸ், அவளோட ஞாபகத்தை நாங்க வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுக்க கூடாது சரியா அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறான். நான் போய் என் பேத்திய பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொரேனோட ரூமுக்கு போறா. எப்படி ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த பிள்ளை இப்ப படுத்த படுக்கையா இருக்கான்னு மரியம் ஃபீல் பண்ணிட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் விக்டோரியா அன்னைக்கு ஃபுல்லாவே இந்த வீட்டுலதான் இருக்கா. லியாமும் ஜாப விட்டு வந்துடும், அந்த நேரத்துல இவ லியாமோட ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. இதை லியாம் பார்த்தும் பாக்காம போக, பட் இவ வில்லத்தனமா சிரிக்கிறா. சோ இதெல்லாம் இவ பிளான் பண்ணிதான் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் காலையில அழகா டைனிங் ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வைக்கிறா. அதை பார்த்த கொரியனுக்கு அம்மா எவ்வளவு அழகா சமைப்பாங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த இடத்துக்கு பேன் கேக்கோட விக்டோரியா வரா. நம்ம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவளோட மொபைல எடுக்க, நல்ல ஐடியா அப்படின்னு இவனும் அக்செப்ட் பண்ண மூணு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல லியாம் ஆபீஸ் கிளம்பி போனோன்னு கொரியனுக்கு எகைன் அவளோட பிரீத்திங்ல ஏதோ ஒரு டிபிகல்ட்டி அவ ஃபீல் பண்றா. அப்பப்போ விக்டோரியா அவ முதுகுல தட்டி கொடுத்து நல்ல ஒரு நர்ஸாவும் நடந்துப்பா. இப்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றியா அப்படின்னு கொரேன பார்த்து கேட்ட விக்டோரியா, பக்கத்துல இருக்க கொரேனும் அவங்க அம்மாவோட போட்டோவையும் பாக்குறா. இது எங்க அம்மா, எங்க அம்மா இருந்ததுல இருந்து எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு கொரேன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, சரி நம்ம ஒரு கேம் பிளே பண்ணலாமா, எப்போ உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வருவாரு அப்படின்னு கொரேன பார்த்து கேட்க, அவரு டெய்லி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா தான் வருவாரு. உங்க அப்பாவுக்கு ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்குமா, இல்ல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்க கூட ஏதாவது வெளியில போற மாதிரி உனக்கு தெரியுமாமா அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட கேக்குறா. எங்க அப்பாவுக்கு இருக்கிற ஒரே கேர்ள் ஃபிரெண்ட் பெவர்லி தான். அவங்க எங்க அப்பாவுக்கு மட்டும் கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, எனக்கும் ஃப்ரெண்டு, எங்க அம்மாவுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால அவங்க கூட வெளியில போறது அவரு வாடிக்கையா வச்சிருக்காரு அப்படின்னு கொரேன் சொல்றான். அதை கேட்டு இவளுக்கு மூஞ்சே மாறுது. இவ குழந்தைகிட்ட விளையாட்டுத்தனமா பேசுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிக்கிறான். அடுத்த சீன்ல நீ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ற, உனக்காக நான் டீ போட்டுட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போனவ, அப்பதான் அவ டீ போடுற அழகையே காட்டுறாங்க. கிரீன் டீ லீவ்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஏதோ மருந்து இவ கலக்குறா. டீல மட்டும் கலக்கல, மொத்த அந்த டீ தூள்லயே கலந்து வைக்கிறான். ஆஸ் யூஷுவல் குழந்தைக்கு டீயை கொடுக்கறது, அவளை தூங்க வைக்கிறது, இவ இந்த வீட்டை அரைஞ்சிட்டு இருக்கிறது இதே வேலையா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு குழந்தைய நல்லா தூங்க வச்சிடறா. ஒரு ஐபேட்ல இவங்க ஃபேமிலி போட்டோவை அப்லோட் பண்ணி அதுல குரேன் அம்மா பேசுக்கு பதில இவளோட பேச அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல லியாமும் பெவர்லியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெவர்லி வந்தது விக்டோரியாவுக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் காட்டிக்காம நல்லபடியா தான் பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல குழந்தை இந்த சத்தத்தை கேட்டு எழுந்து வரா, ஆனா அவளால சுத்தமா நடக்க முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறா. அதே சமயம் விக்டோரியாவும் ஓடி வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அவளை தூங்கவும் வச்சிடறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது சுத்தமா விக்டோரியாவுக்கு பிடிக்கவே இல்ல. அதே சமயத்துல பெவர்லி கிச்சனுக்கு போனவ, நான் டீ போட்டுட்டு வரேன் அப்படின்னு டீ எல்லாம் போடுறா. அதே சமயத்துல இந்த டீயை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், லியாம் சொன்னாரு அன்பையும் உங்க அம்மாவோட ரெசிபியையும் கலந்து இந்த டீயை தயாரிக்கிறீங்களாமே, நான் இந்த டீல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் யூஸ் பண்ணலான்னு அப்படின்னு விக்டோரியாட்ட சொல்ல, இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. பெவர்லி வீட்டுக்கு போனவ அவ டீ போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் லியாம் நல்லா அசதியா தூங்கிட்டு இருக்கான். அவனோட லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனை நல்ல ஒரு போர்வெல்லாம் போத்தி விட்டு தூங்க வச்சிடறா. அதே சமயத்துல இவ தன்னோட ரூமுக்கு போனவ அதுல ஒரு ஆக்சிடென்ட் சீன் மட்டும் பார்த்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறான். மறுநாள் காலையில லியாம் விக்டோரியாவை, இன்னைக்கு டின்னர் நான் வீட்டுல சமைக்கிறேன், என் கூட தனியா டின்னர் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிடுறா. அந்த விஷயத்த ஆபீஸ்க்கு போன லியாம் பெவர்லி கிட்டயும் ஷேர் பண்றாரு. பெவர்லிக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கல, ஏன்னா ஒரு வேலைக்கு வந்திருக்கா, இப்பதான் வந்திருக்கான், அதுக்குள்ள
டின்னருக்கு கூப்பிடுறது இதெல்லாம் பெவர்லிக்கு சுத்தமா சரியா படல. அதே மாதிரி விக்டோரியாவை பெவர்லி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். இவ்வளவு நம்ம எங்கேயோ பாத்திருக்கமேன்னு நினைத்தே இருப்பா. லியாமுக்கு கால் பண்ணி அடுத்த தேர்ஸ்டே குழந்தைய ஒரு ஜெனரல் செக்அப்புக்கு கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க லியாமோ ஓகேன்னு சொல்லிடுறான். சரி, என்ன நர்ஸ் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நர்ஸ பத்தி விசாரிக்க விக்டோரியா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தா. இந்த கேர் சென்டர்ல இருந்து வந்தாலும் அவங்க கிட்டயும் நான் கால் பண்ணி பேசிட்டேன், ஷீ இஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா விக்டோரியா செம்ம கிராண்டா லியாமோட ஒய்ஃப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டிக்கு டின்னருக்கு போற மாதிரி கிளம்புறா. லியாம் விக்டோரியாவை பார்த்தோன்னு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடறான். இந்த அளவுக்கு நீ அழகா, எவ்வளவு அழகா இருக்க, என்னோட ஒய்ஃபும் இதே மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துல இதெல்லாம் பாத்துட்டு இருந்த கொரேன் அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி கூப்பிட்டுறா. இவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள வந்த மெரியம் இந்த சீனை பார்த்த உடனே அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. உடம்பு சரியில்லாம ஒரு பொண்ணு பெட்ல படுத்து கிடக்குறா, அதை நீங்க ரெண்டு பேரும் பாக்குற மாதிரி தெரியல, இந்த டின்னர் அவ்வளவு முக்கியமா அப்படின்ற மாதிரி ஓப்பனா அவங்கதான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்களே ஒரு கேள்வியை கேட்டுட்டு பேக தூக்கி கோமா வச்சுட்டு மேல போய் தன்னோட பேத்திய பாக்குறாங்க. பேத்திக்கு பாட்டி வந்தது அவ்வளவு சந்தோஷம். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுது. நான் என்ன ஒரு தப்பும் பண்ணல, நீங்க விக்டோரியா முன்னாடி இப்படி நடந்துட்டது ரொம்ப தப்பு, நான் சாதாரணமா அவ்வளவு ஒரு வீட்டுல ஒரு சின்ன டின்னர் மாதிரி தான் இன்வைட் பண்ணேன், நான் அவ இவ்வளவு கிராண்டா வருவான்னு எனக்கு தெரியாது, எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் பாக்குறாரு. இங்க பாருங்க மாப்பிள்ள, ஏன் பொண்ணு இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க என்னால முடியாது, அதுக்கு நான் இடமும் தரமாட்டேன்ற மாதிரி கோமா பேசிட்டு அந்த அம்மா போயிருது. மறுநாள் காலையில விக்டோரியா கிட்ட லியாம் சாரி கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு ஒரு பாம்ப்ளெட்டை காட்டுறா. இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு லியாம் கேக்க, இது உங்க மாமியாரோட பேக்ல இருந்து கீழே விழுந்தது, அவங்க நேத்து கோமும் பேக் வச்சாங்க இல்லையா அந்த சமயத்துல கீழே விழுந்தது அப்படின்னு சொல்றா. இது வேற எங்க இருந்தாவது வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு விக்டோரியா சொன்னோன்னு நேரா படு கோபத்தோட மாமியாரை பாக்க போன லியாம், என்ன தைரியம் இருந்தா, எங்களை நேத்து இன்சல்ட் பண்ணதும் இல்லாம அட்வொகேட்ட போய் மீட் பண்ணிருப்பீங்க, நாங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம், வீட்டுல ஒரு நர்ஸ் வந்து ஒர்க்குக்காக சேர்ந்திருக்காங்க, அவங்கள ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு டின்னர் கொடுத்தேன் அவ்வளவுதான், மத்தபடி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அதுக்குள்ள அட்வொகேட்ட பார்த்து என் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம். மரியம் எவ்வளவோ சொல்றாங்க, நான் எந்த அட்வொகேட்டுகிட்டையும் போகல, இது என்னோட பாம்ப்ளெட் கிடையாது, உன்னை யாரோ திசை திருப்புறாங்க, இந்த ஃபேமிலிய உடைக்க பாக்குறாங்க, உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறாங்க, நம்ம ரெண்டு பேருமே குழந்தைக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம், மத்தபடி வேற எந்த ஒரு முன் விரோதமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ லியாம் அப்படின்னு அவங்க மாமியார் எவ்வளவோ சொல்ல அதை கேட்காத லியாம் மிரியம் பார்த்து இனிமே வீட்டு வாசல் மிதிக்காதீங்க, வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு கடுமையா பேசிட்டு போயிடறான். அடுத்த சீன்ல லியாம் அதே ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஆபீஸ்க்குள்ள நுழைய அதை பார்த்த பெவர்லி, என்னடா என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவத்தோட வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். பேச்ச மாத்ததரா, ஏன் இவ்வளவு டென்ஷனா வந்த, என்னாச்சு சொல்லு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். பாரு மரியம் அப்படி கிடையாது, அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், எதா இருந்தாலும் சட்டன் பேசுவாங்க, பட் அவங்க மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது, உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. சரி, இந்த ப்ராப்ளத்துல இன்னொரு பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்க வேணா தப்பா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு பெவர்லி சொல்ல, விக்டோரியாவை சொல்றியா, அவெல்லாம் அது மாதிரி பண்ற ஆள் கிடையாது, கொரினை எந்த அளவுக்கு அக்கறையா பாத்துக்கிறா தெரியுமா அப்படின்னு லியாம் சொல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, எனக்கு விக்டோரியா மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது, சரி ஃப்ரீயா விட என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு பெவர்லி சொல்ல. அடுத்த சீன்ல பெவர்லி டாக்டரை போய் மீட் பண்ணிருக்கான். ஏன்னா அவ உடம்புல ஏதோ ஒரு தெம்பு குறையற மாதிரி அடிக்கடி மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணதுனால அந்த டாக்டர், எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா நீ டாக்ஸடைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் எடுத்துக்கிறிய எதுக்காக அப்படின்னு கேட்க, நான் எந்த ஒரு ட்ரகை எடுத்துக்கிறது இல்லையே, அந்த ட்ரகை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், அதுவும் மூச்சு விட கஷ்டப்படுறவங்க எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்க, நான் கண்டிப்பா இந்த ட்ரகை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இதனால மேசிவ் இல்னஸ் வரும், இது மோசமான ட்ரக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெவர்லிக்கு தூக்கி வாரி போடுது. அன்னைக்கு நைட்டு ஆஸ் யூஷுவல் லியாம் லேட் நைட் வீட்டுக்கு வர விக்டோரியா அழகா டின்னர் ப்ரெசென்ட் பண்றா. அது மட்டும் இல்ல, அவனோட ஷோல்டர்ஸ் எல்லாம் பிடிச்சு விடுறா. இது அந்த குழந்தையும் அநாயகமா பாக்குது. அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவேன், ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு போறான். சீக்கிரம் வந்துருங்க இல்லன்னா சாப்பாடு ஆறி போயிடும் அப்படின்னு விக்டோரியா சொல்றா. பட் அவளுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம். லியாமுக்கும் பெவர்லி சொன்ன மாதிரி விக்டோரியா மேல டவுட் வந்துருது. அதனால அவளோட ஃபைல்ஸ் எடுத்து அவ எங்க இருந்து வந்திருக்கா, எப்படி ஜாயின் பண்ணா அப்படிங்கிற டீடைல்ஸ் கேக்கிறதுக்கு அவளோட ஃபைல்ல இருக்க ஆபீஸ் நம்பருக்கு கால் அடிச்சு கேக்குறான். விக்டோரியாவா, அது மாதிரி நாங்க யாரும் அனுப்பி வச்ச மாதிரி தெரியலங்க, சரி நான் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாக்குறேன், அப்புறமா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த மேடம் சொல்ல, அதையும் விக்டோரியா வெளியில இருந்து ஒட்டு கேட்டு இருக்கா. மறுநாள் கொரேன லியாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கார்ல எல்லாம் ஏறும் போது அவ்வளவு பாசமா கொஞ்ச நேரம் கூட கொரேனை பிரிய முடியாத அளவுக்கு வழி அனுப்பி வைக்கிறா. அடுத்த சீன்ல டாக்டர் கிட்ட போன லியாம் கொரேனை காட்டுறாரு. ஜெனரல் செக்அப் தான் அப்படின்ட்டு கொரேனை செக் பண்ண டாக்டர் குழந்தைகிட்டே நல்லா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க விக்டோரியா வீட்ல வந்து படுத்துக்கிட்டு பயங்கர கோவமா இருக்கா. அந்த சமயத்துல அவளுக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வர, அப்போ இவ தன்னோட ஹஸ்பண்ட் குழந்தையோட ஒரு கார்ல ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விக்டோரியாவை காட்டுறாங்க, அவ தேம்பி தேம்பி அழுது
அழுதுகிட்டு அதே சீனை நினைச்சு பாக்குறா. ஹாப்பியா கார்ல போனவங்க எதிர்பாராத விதமா அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதை நினைச்சவ வெறி புடிச்சு எழுந்துக்கிறா பெட்ல இருந்து. வீட்டுல இருக்க துணிமணிகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா. மெயினா லியாமோட ஒய்ஃப் ட்ரெஸ் கிழிச்சு கிழிச்சு போடுறா. ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. குறைனுக்கு எல்லா செக்அப்பையும் முடிச்சுட்டு டெஸ்டுக்கான பிளட் சாம்பிள்ஸையும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இந்த சமயத்துல பாட்டி ஏன் என்ன வந்து பாக்குறதே இல்ல, நீங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க அதனால தானே அப்படின்னு குழந்தை அப்பாவை பத்தி ஏக்கமா கேக்க, இல்லமா எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும், அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தையும் கன்வின்ஸ் பண்றாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க விக்டோரியா படு பயங்கரமா வீட்டுல இருக்க துணியெல்லாம் கிழிச்சு போட்டு தேம்பி தேம்பி அழுகுறா. இந்த பக்கம் குழந்தை அப்பா நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் பாட்டிக்கும் பயங்கர சண்டை தானே, ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறீங்க அப்பா இப்பெல்லாம், அதுவும் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது எனக்கும் பிடிக்கல அம்மாவுக்கும் பிடிக்காது அப்படின்னு பயங்கர ஸ்மார்ட்டா பேச, சரி உங்க பாட்டி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சிட்டாங்க அதனாலதான் எனக்கு அவங்க மேல கோவம், மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னப்பா வேலைக்கு போகணுமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இவ ரொம்ப அழுத்துக்கிறா. அதெல்லாம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பி இந்த பக்கம் விவரிய காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு போன் கால் வருது. யாரு என்னன்னு கேட்டோன்னு, ஒண்ணும் இல்ல நான் லியாம்க்கு கால் பண்ணேன், லியாம் போன் எடுக்காததுனால உங்க நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன். லியாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுல தங்கி இருக்க ஹோம் நர்ஸ் பத்தி விசாரிக்க சொன்னாரு. நாங்க விசாரிச்சு பார்த்ததுல எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு ஹோம் நர்ஸும் நாங்க லியாம் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா பெவர்லிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப விக்டோரியா யாரு அப்படின்னு கேக்குறா. விக்டோரியா லியாமே அப்பாயின்மெண்ட் பண்ண ஹோம் நர்ஸ் ஆயிருக்கலாம், எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க போன் வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல பெவர்லிக்கு லியாமோட கார் ஆக்சிடென்ட் ஆனச்சுல அது நினைவுக்கு வர டக்குன்னு போய் பிரவுஸ் பண்ணி பாக்குறா. லியாமோட கார் என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே நாள் அதே இடத்துல விக்டோரியாவோட காரும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இதுல லியாம் ஒய்ஃபை இழந்துடுறாரு. விக்டோரியா தன்னோட குடும்பத்தையே இழந்திருக்கா. ரெண்டு ஃபேமிலியோட காரும் நேருக்கு நேர் மோதினதுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு பழிவாங்கதான் விக்டோரியா வந்திருக்கா அப்படிங்கிற பங்கமான ட்விஸ்டையும் பெவர்லி கண்டுபிடிச்சிடறா. இமீடியட்டா லியாமுக்கு கால் பண்ணி பாக்குறா. லியாம் தான் குழந்தை கூட சந்தோஷமா இருக்கணும்னு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே, அவனுக்கு கால் போகாததுனால ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு கிளம்பி போறா. அங்க விக்டோரியா என்ன சாவிய மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா லியாம், தோ வரன்ட்டு வேக வேகமா போனவ கதை திறந்து பார்த்தோன்னு பெவர்லி நிக்க, என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க, லியாம் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா விக்டோரியா, நான் உன்ன கேத்ரின்னு கூப்பிடலாமா அப்படின்னு பெவர்லி சொல்ல விக்டோரியாக்கு தூக்கி வாரி போடுது. நீ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு பெவர்லி கேக்க, நான் இழந்த குடும்பத்தை திரும்ப பெறதுக்காக, எனக்கு என் குடும்பம் வேணும் அப்படிங்கிற விக்டோரியா. குடும்பத்துல இருந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் நீ என்ன பண்ண போற, எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க குடிக்கிற டீல டீடாக்சிடென்ட் மருந்து கலக்குறன்ட்டு. ஒரு நாள் எனக்கு மயக்கம் வரும்போது என்னோட டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க என்னோட சிஸ்டம்க்கு எப்படி அது வந்துச்சு, இந்த வீட்டுல இருக்க டீ தூள கொஞ்சம் எடுத்துட்டு போனேன், நானும் அந்த டீயை சாப்பிட ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட சிஸ்டம்ல இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க, நீ இந்த குடும்பத்தை கொல்ல தானே வந்திருக்க அப்படின்னு பெவர்லி கேள்வி மேல கேள்வி கேட்க, அப்பாவி மாதிரி நடிச்ச விக்டோரியா டக்குன்னு அவ கையில இருந்த ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து பெவர்லியோட கழுத்திலே குத்திடுறா. அதே இடத்துல பெவர்லி கீழே விழுந்துடுறா. ஒரு தடவைதான் என் குடும்பத்தை மிஸ் பண்ண, இன்னொரு தடவை இந்த ஃபேமிலிய என் குடும்பமா பாத்துட்டேன், அதனால இந்த குடும்பத்தை நான் மிஸ் பண்றதுக்கு விரும்பல, ரெண்டு பேருக்கும் போதை மருந்த கொடுத்து கொடுத்து அவங்க நான் சொல்ற பேச்ச கேக்குற மாதிரி ஆக்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் ஹாப்பியா இருப்பேன், இதெல்லாம் நீ வெளியில சொல்லக்கூடாதுல அதனாலதான் இந்த இன்ஜெக்ஷன், மத்தபடி உன்னை கொல்லணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல அப்படின்னு விக்டோரியா சொல்ல, அதே இடத்துல பெவர்லி மயக்கம் போட்டுறா. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போன ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல லியாமோட கால் கிட்ட பெவர்லியோட போன் கிடக்கும். அவன கேள்வி மேல கேள்வி கேட்டு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி போன் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். இந்த பக்கம் லியாமுக்கும் அவன் மேல கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருது. நாட் ரீச்சபிள்ல போட்டிருந்த தன்னோட போன் எடுத்து ஆன் பண்றான். அப்ப பெவர்லியோட வாய்ஸ் மெசேஜ் வருது. நர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ற ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. எல்லா வாய்ஸ் மெசேஜையும் கேட்டு பார்த்தோன்னு பயங்கர ஷாக் ஆயிடுறான். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விக்டோரியா யாரு அப்படின்னு தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டு, சரி அப்பாயின்மெண்ட் பண்ண அன்னைக்கு ஒரு மேடம்க்கு கால் பண்ணமே அவங்களுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றான். அந்த சமயத்துல விக்டோரியா பிளான் பண்ணி வெல் ஸ்பிரிங் ஒரு ஏஜென்சில இருந்து வந்த மாதிரி சொல்லிருப்பா. அவ ஃபைல் எடுத்து பார்த்து குறிப்பிட்ட நம்பருக்கு கால் பண்ணோன்னு விக்டோரியா தாங்க அதையும் அட்டன் பண்றா. விக்டோரியா மாதிரி ஒரு நல்ல நர்ஸ் இந்த உலகத்திலே கிடையாது. அவ எங்க ஏஜென்சில இருந்து வரலனாலும் நான் அவளை உங்களுக்கு பிரைவேட்டா அனுப்பி வச்சேன். இங்க பாருங்க ஜோன்ஸ், நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. விக்டோரியா வந்து விலை மதிப்பு இல்லாதவ அப்படின்னு வாய் தவறி லியாம் கிட்ட ஜோன்ஸ் சொல்லிடுறா. அப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு பெவர்லிக்கும் கால் அடிச்சு பாக்குறான். அகெயின் பெவர்லியோட நம்பர் நாட் ரீச்சபிள். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட ஆபீஸ்க்கு கால் பண்றான். இவனோட அசிஸ்டன்ட் கால் எடுத்து பெவர்லி ஒன்ன பாக்கதான் வந்திருக்கா, ஆனா ரொம்ப அர்ஜென்டா ஓடி வந்தா அப்படிங்கிற தகவலை கொடுக்க இவனுக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அடுத்த சீன்ல எங்கேயே போன விக்டோரியா திடீர்னு வீட்டுக்கு வரா. லியாம் எங்க இருக்க, ஸ்வீட்டி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ எல்லா இடத்துலயும் தேடி பாக்குற. ரெண்டு பேரையும் காணோம். கிச்சனுக்கு போனா டீ பாட் ஆன்ல இருக்கு. லைட்ட போட்டு பாக்குறா. அந்த இடத்துல மரியம் உட்காந்துருக்காங்க. ஏன் இருட்டுல உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு ரெண்டு பேரையும் காணுமே அப்படின்னு கேட்க, ஸ்வீட்டி யாருமா, ஸ்வீட்டின்னு கூப்பிட்டியே, யார கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. குறைனதான், குறைன்னு நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் நான் பாத்துக்க கூடாதா அப்படின்னு அவங்க கேட்க,
இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இருந்துச்சு, திடீர்னு நீங்க வந்தவன சர்ப்ரைஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விக்டோரியா சொல்றா. இந்த பக்கம் இல்லையா, ஆபீஸ்க்கு அவசர அவசரமா போறோம், விவரில திடீர்னு காணா போனதுனால ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான தேடி தேடி பாக்குறான். அப்ப லேப்டாப் ஆன்ல இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க, கொரேனுக்கு உன்னோட டீ ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ஃபேன் ஆயிட்டா, இப்ப கூட டீ தான் கேட்டா, அதுக்காக தான் டீ போட்டுட்டு இருக்க அப்படின்னு மரியம் சொல்ல, பின்னாடி நின்னுட்டு இருந்த விக்டோரியா அவங்க கழுத்துலயும் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறா. இந்த பக்கம் இல்லையா, விவரில ஆல்ரெடி சர்ச் பண்ண எல்லா டீடைல்ஸையும் பாத்துறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுனால மரியம் அதே இடத்துல ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துறாங்க. டக்குன்னு உங்க பாக்கெட்ல இந்த மொபைல் எடுத்து லியாம்க்கு கால் பண்ண, அந்த போனையும் விக்டோரியா புடிங்கிக்கிறா. இந்த பக்கம் லியாம் மரியம் கிட்ட, விக்டோரியா நல்லவ கிடையாது, பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள, ஹாய் ஹனி, நீங்க தனியா கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா, கொரேன் பத்திரமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண, லியாம்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம விழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடி வரான். இந்த பக்கம் பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத கொரேனும் பாத்துறா. அந்த இடத்துல விக்டோரியா கேஷுவல் நிக்கிறதையும் பாக்குறா. விக்டோரியா தான் ஏதோ பண்ணிட்டான்ட்டு கிச்சனை விட்டு வேக வேகமும் ஓடுனவ, அவளால ஓட முடியாது இல்லைங்களா, ஆல்ரெடி பிரீத்திங் ப்ராப்ளம், டக்குன்னு மூச்சு விட முடியாம கீழே விழுந்துறா. அதை பார்த்த விக்டோரியா கேஷுவலா, கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா இங்க வந்துருவார் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் லியாம் வேக வேகமா காரை ஓட்டிட்டு வரா. வர வழியெல்லாம் மிரியமுக்கு கால் பண்ண வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் போகுது. அவங்க போனையும் விக்டோரியா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அடுத்த சீன்ல கொரேனோட கையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த பக்கம் மரியமும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரையும் சோஃபால உட்கார வச்சிருக்கா. அந்த சமயத்துல லியாமும் வந்துடுறா. குழந்தைகிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்குள்ள விக்டோரியா ஏதோ ஒரு பொருளால லியாம டக்குன்னு தாக்கிடுறா, அங்கேயே பிளாக் அவுட் ஆயிடுது. அடுத்த சீன்ல எல்லாரையும் டைனிங் டேபிள் உட்கார வச்சிருக்கா, எல்லார் கையும் கட்டப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல ஏதோ ஃபீஸ்ட் நடக்கிற மாதிரி பயங்கரமான டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு டேபிள் ஃபுல்லா சிக்கன் மட்டன் பயங்கரமான ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. விவரில என்ன பண்ண, விவரில எங்க போனா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, நம்ம இப்போ அவளை பத்தி பேச வேணாம், நம்ம குடும்பத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு விக்டோரியா சொல்ல, அதை பார்த்த குழந்தை இருமுது. நீ பாருங்க, நீங்க கோமா பேசுறத பார்த்து குழந்தைக்கு உடம்பு முடியாம போகுது, நான் இருக்கேமா உங்க அம்மா இருக்கேமா அப்படின்னு குழந்தைய பார்த்து சொல்றா. குழந்தைகிட்ட அவங்க அம்மா மாதிரி நீ நடந்துக்காத, என்னைக்குமே நீ அவளோட அம்மா ஆக முடியாதுன்னு பயங்கரமா அழுகுறா. இதே மாதிரி தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் குழந்தை இருந்துச்சு, நானும் ஒரு அம்மாவா இருந்தேன், நல்ல ஒரு ஒய்ஃபா இருந்தேன், நல்ல வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் உன் பொண்ணாடிதான் கெடுத்தா, சரி எங்களை டார்ச்சர் பண்ணி உன் குடும்பத்தை எப்படி திரும்ப வர வைப்ப சொல்லு கேத்ரின் அப்படின்னு சொல்ல, நான் கேத்ரின் கிடையாது, நான் விக்டோரியா, உங்களை நான் ஹர்ட் பண்ணணும்னு விரும்பல, என் குடும்பத்தை உன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டல, அதனாலதான் அவ குடும்பத்தை நான் எடுத்துக்க போறேன். கரெக்டா இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது, இந்த ஒரு வருஷமும் நான் தனிமையில எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா, இப்ப எனக்கு ஒரு அழகான குடும்பம், இந்த குடும்பத்தை கூட நான் வாழ போறேன் அப்படின்னு பயங்கரமா பண்ணாத்தரா. அதை பார்த்தலையா, ஓகே பேபி நம்ம இனிமே ஒன்னாவே இந்த குடும்பத்தை சந்தோஷமா ரன் பண்ணலாம், ஆனா நம்மளோட குழந்தை குரேனுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவளோட கைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு விக்டோரியா பார்த்து ஆறுதலா பேச, அவளும் அப்படியே அழுதுகிட்டே தேம்பிக்கிட்டே, கண்டிப்பா அவ நம்ம குழந்தை, நம்ம நல்லா பாத்துக்கணும், அவளை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துல மரியம் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து விக்டோரியா மண்டையிலே அடிக்க, விக்டோரியா கீழே விழுந்துறா. அதை பயன்படுத்திக்கிட்ட மரியம் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து லியாமோட கட்டுகளை அவிழ்த்து விட, லியாம் டக்குன்னு தான் பொண்ணோட கட்டுகளை அவுத்து விடுறாரு. அதுக்குள்ள இந்த பக்கம் மரியமுக்கும் விக்டோரியாவுக்கும் பயங்கர கைகளை பாயிடுது. லியாமோ விக்டோரியாவோ பயங்கரமா தாக்க, கோமான விக்டோரியா லியாமோட கழுத்து புடிச்சு நெரிக்கிற. அந்த சமயத்துல மரியம் விடாம ஒரு கத்தியால விக்டோரியா முதுகலை குத்த, அதே இடத்துல விக்டோரியா மயக்கம் போட்டு விழுந்துறா. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த குழந்தைக்கு அதிகமான வீசிங் வந்துடுது. அடுத்த சீன்ல கொரோனோ ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவர் ஆயிரா, விவரிலையும் பக்கத்துல உயிரோட நின்றுட்டு இருக்கா. குடும்பமே ஒன்னா நின்னு அந்த குழந்தைய பாத்துக்கிறேன், இனிமே எந்த நர்ஸும் வேண்டான்ட்டு டாக்டர் சொல்ல, அதே இடத்துல குழந்தையும் சிரிக்குது, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.